தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கீ ரோல் இருக்கு அதெல்லாம் பண்றீங்களா, நிறைய பேர் வந்து கால்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரே சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கும் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ நான் சிங்கிளாக நான் வந்து காமிப்பேன் அப்படின்றத நான் வந்து பதில் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ஆஸ்கார் வாங்கின மாதிரி இருக்குது. இந்த வரும்போது நான் எல்லா இடத்துலையும் நான் நோட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருந்தது இந்த மூமெண்ட் எனக்கு. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நயன்தாரா மேமுக்கு தான் இந்த ஒரு எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து அறம் டோரா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவங்க பண்ணி சிங்கிளாக வெளில வந்தாங்க. ஸோ நான் இவ்வளோ பொறுமைக்கு அப்புறமும் நான் வந்து இவ்வளோ சிங்கிளாக இவ்வளோ சீக்கிரத்தில் வருவேன்னு நான் நம்பலை. ஸோ ஒரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்கிறது. எங்களாலேயும் தமிழ் பொண்ணாலேயும் பெரிய பட்ஜெட் கூட பெரிய ஹீரோ கூட ஒரு ஸ்கிரிப்டை ஹோல்ட் பண்ணி நடிக்க முடியும் அப்படின்றது பெரிய இயக்குநர்கள் நம்பிக்கை வச்சால் மட்டும்தான் அது வந்து வர முடியும் நான் நினைக்கிறேன். பட் இனிமேல் வந்து அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், என்கிட்ட சீரியஸாக கேட்காதீங்க. இனிமேல் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய, அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஒரு நல்ல கதை கமர்ஷியலாக யோசிக்காமல் அதுவே அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான படம். ஏன்னா பெண் அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த இப்போ இந்த ஆரிஃபா ரீசெண்டாக பார்த்த மாதிரி, ஸோ அந்த மாதிரியான நிறைய சின்ன பெண்களை பற்றின குழந்தைகள் கூட வந்து கம்மமாக பார்க்குற இடத்துல இருக்கிறாங்க இப்போ இருக்கிற மக்கள். மக்கள்லாம் சொல்கிறத என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியான இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான ஒரு விமன் சென்ட்ரிக் படம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக தேவையாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு படத்தை எடுத்த சுரேஷ் காமட்சி சார் அவர்களுக்கு இந்த கதையை வந்து எங்கள் அண்ணன் ஜெகன் அண்ணன் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் எனக்கு ஒரு சின்ன பார்ட் கொடுத்ததுக்கு ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஆல் த டீம் அண்ட் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். எல்லா துறையிலும் சங்கம் இருக்குது, ஆனால் போலீஸ் துறையில் சங்கம் இல்லை. நம்மளுடைய சகோதரிகள் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுடைய பிரச்சனையை ஒரு சங்கத்தை வச்சு அந்த சங்கத்தின் தலைவராக சுரேஷ் அண்ணன் பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் சொல்லியிருக்காங்க. அந்த குறை தீர்க்கப்பட வேண்டிய மிக மிக அவசியமான அவசரமான ஒரு கோரிக்கையாக அதை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணும். அண்ணன் என்னை படம் பார்க்க கூப்பிட்டாங்க, இது நல்ல படம்னு நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக நான் மோஸ்ட்லி எல்லா படத்தையும் தியேட்டரில் தான் பார்ப்பேன். இந்த படத்தையும் என் நண்பர்களோடு அந்த தியேட்டரில் தான் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பிரியங்கா சொன்னாங்க இந்த மாதிரி தமிழ் பொண்ணுங்களுக்கு வெற்றி வந்து, கண்டிப்பாக தமிழ் பொண்ணுங்களுக்கு வெற்றி கிட்டும், என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், எதுவுமே வந்து ருசித்து கிடச்சா தான் அந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ ஏன்னா நான் என்னோடய சுய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு தமிழ் பொண்ணு படத்தில் வரும்போது மக்கள் எவ்வளோ ஆதரவு தராங்கன்னு நான் பார்த்துட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஆதரவு முதல் படத்துலேயே கிடச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக தமிழ் பொண்ணுங்க நிற்பாங்க, ஜெயிப்பாங்க. ஸோ நம்மளை மாதிரி நிறைய தமிழ் பொண்ணுங்க வரும்போது தான் நம்மளை பார்த்து இன்னும் நிறைய தமிழ் பொண்ணுங்க தைரியமாக சரி வரலாம் வெற்றி கிட்டலாம் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ என்னோட சக தமிழ் பொண்ணை சப்போர்ட் பண்ண வாழ்த்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப ஸோ இந்த படம் வெற்றி அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும், இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ உங்களுடைய கருத்து தைரியமாக எழுதுங்க. நல்லா இல்லைனாலும் எழுதுங்க, நல்லா இருக்குனாலும் எழுதுங்க, ஆனால் எழுதுங்க, தைரியமாக எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதுறதுனால நான் திரும்ப வந்து நீங்கள் ஒரு படம் எடுத்துக்காட்டுன்னு கேட்க மாட்டேன் உங்களை. நீங்கள் படம் நல்லா எழுதுன்றக்காக நீங்கள் வந்து படம் எடுத்துக்காட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா விமர்சனம்ன்றது வந்து இங்கே ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றது நம்ம நினைக்கிறோம். தனிநபர் விமர்சனம் பண்ணக்கூடாது, படைப்பு பொதுவானது, அது விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமையாக இருக்குது. நம்ம போய் இன்றைக்கி போய் இன்னைக்கு ரெண்டு நாளில் ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அது கூட இதுலலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. டீ கடையில் போய் எனக்கு டீ இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு டீ நல்லா இல்லைன்னு சொல்கிறது எனக்கு உரிமை இருக்குது. நீ டீ போட்டு கொட்டு காட்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த டீ கடைக்கு எனக்கு உரிமை இல்லை. நான் ஏன் டீ போட்டு காட்டினேன், எனக்கு டீ குடிச்சா எனக்கு நல்லா இல்லை, காசு கொடுத்து டீ குடிச்சா நல்லா போடுறது ஒன்று கடமை போட்டால் போட்டுக்கொடு, போடலைன்னா எங்களை டீ இல்லைன்னு சொல்லி அனுப்ப அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதை வச்சுட்டு நாங்கள் எழுதுனா வந்து கேஸ் போடுவோம் அப்படின்னா அது நாளைக்கு நமக்கு திரும்ப ஃபேக் போயிடறத தயாரிப்பாளர் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்களை வந்து நம்ம கேஸ் கொடுக்குறதோ அவங்க மேலே நடவடிக்கை சொல்கிறதோ பண்ணோம்னா நாளைக்கு நம்ம இந்த அதிகாரிகளை பற்றி தவறாக எடுத்தோமோ இல்லை இந்த அமைச்சர்களை பற்றியோ இந்த மந்திரிகளை பற்றியோ நம்ம படமாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த கிரவுண்டை அவங்க பயன்படுத்துவாங்க. நீ எப்படி நீ மட்டும் உன் படத்தில் நீ இஷ்டத்துக்கு நீ விமர்சிக்கலாம், நாங்கள் மட்டும் விமர்சனம் அது வந்து தப்பான்ற மாதிரி வரும்.
ஸோ விமர்சனம்ன்றது வந்து நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்குவோம். விமர்சனம்ன்றது வந்து என் படத்தில் அந்த நாகராஜ சோழனெல்லாம் கிளிக்காத கிளியா ரூமில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் பார்த்துட்டு. ஏன்னா உண்மையை தான் சொல்லியிருந்தாங்க, கங்காருங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தப்பு கிடையாது, நம்ம பண்ணுற தப்பாக சொல்கிறாங்க, சரினே எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் விக்ரமன் சார் படம்லாம் பார்த்துருக்கேன். விக்ரமன் சார் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அவர் படங்களை வந்து ரொம்ப தப்பாக எழுதுவாங்க, ஆனால் அந்த படங்கள் பூரா பெரிய கிட்டாச்சு, மக்கள் அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஸோ இவங்க எழுதுறதுனால வந்து மக்கள் பார்க்காம போகிறது, நல்ல படம்னா கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறதுனால தான் படம் ஓடலைன்றீங்க. பரியரும் பெரும்பாலும் அறிவியலாம் எப்படி ஓடிச்சு, இதே விமர்சனம் பண்ணவங்க தான் பரியரும் பெரும்பாலும் அறிவியும் ஓட வச்சாங்க. இப்போ இவங்களை தடுத்துட்டோம்னா அந்த சின்ன படங்கள் எப்படி ஓடும்? அப்போ எங்களுக்கு விமர்சனம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. விமர்சனங்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைங்க, நாங்கள் வந்து பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும் அவ்வளோதான். ஒன்று வீசணும் இல்லை மணக்கணும், ரெண்டும் இல்லாமல் சும்மா கிடக்கூடாது, அதுதான் எங்களுடைய. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் எங்கள் படங்களை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். நிச்சயமாக உங்களை படம் எடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். நீங்கள் வந்து படம் எடுத்து காட்டிட்டு வந்து என் படத்தை விமர்சனம் எழுதுங்கன்னு சொல்ல மாட்டேன். தைரியமாக எழுதலான்ற ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்துக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எந்த மொழி படம் சொல்ல போனால் ஒரு சைனாவில் எல்லாம் அந்த மாதிரி படம் பண்ணுவாங்க, ஜாப்பனீஸ்ல அந்த மாதிரி படம் பண்ணுவாங்க, சின்ன ஒரு நூலில் எடுத்துகிட்டு ஒரு படம் பண்ணுவாங்க. இரணியன் ஃபிலிம்ங்க அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஒரு கொண்டு தெரியாத ஒருத்தனோட ஒரு கதையை மட்டும் சுற்றி வரும். ஸோ அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு பெண்ணோட ஒரு காவலர் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு பாதுகாப்புக்கு நிற்கிறா, அவளுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை பற்றி அந்த கதையை வந்து அந்த சின்ன சின்ன உணர்வுகள் போக்கு போற வர சின்ன கேரக்டர்ஸ் அந்த ஒரு தெளிந்த ஒரு தேர்ந்த ஒரு இயக்குநருக்கான ஒரு ஒரு விஷயம் அவற்றி இருந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓஹோ சுரேஷ் காமாட்சி மேல உள்ள மரியாதையும் மாறிச்சு. அவரை நான் சொல்ல ஆரம்பிச்சேன், நீங்க நிறைய பேசாதீங்க, குறைச்சிக்கோங்க, நிறைய படம் பண்ணுங்க, உங்களால் நல்ல படங்கள் நிறைய செய்ய முடியும். கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க அவ்வளோ அவஸ்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டே வந்திருப்பாரு. நான் ஒரு படத்தில் பார்த்து ரொம்ப ரசித்தேன் அந்த கிளைமேக்ஸு. அது இது உடனே ஞாபகம் வந்தது எனக்கு. என்னென்னா ஒரு அப்பா ரெண்டு குழந்தைங்க அவங்களோட ஒரு வில்லன் துரத்திக்கிட்டே இருக்கிறான், காட்டுக்குள்ளே தப்பிச்சு 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 ஓடி வந்துருக்காங்க. கடைசியாக ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடம் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு அந்த பாலைவனத்தை கிராஸ் பண்ணிட்டோம்னா அந்த பக்கம் ஊர் இருக்குது. எப்படியாவது அந்த பாலைவனத்தை கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வந்து ஒரு ஆதிவாசி மாதிரி ஒருத்தன் கூட வருவான். இந்த அப்பா ரெண்டு குழந்தைங்க அந்த ஆதிவாசி கூட வந்துட்டுருப்பான். இப்போ அந்த டெசர்ட் அந்த பாலைவனத்தில் இறங்கிடுவாங்க காட்டை விட்டுது வெளியே வந்து 1.25 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பட பட படன்னு சத்தம் கேட்கும், பார்த்தா ஹெலிகாப்டரில் வெளில வந்துடுவான். இப்போ கரெக்டாக கன்னு கின்னெல்லாம் ரெடி பண்ணுவான், அப்படியே ஹெலிகாப்டர் பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். இப்போ இவங்க திரும்பி காட்டுக்குள்ளேயும் ஓடி மறைய முடியாது, அந்த பக்கம் போகலான்னா 1.5 கிலோமீட்டர் அந்த மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் போய் ஆகணும். ஸோ எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லி மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் படம் பார்க்கும்போது டென்ஷனாக இருந்தது, என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு. உடனே அந்த ஆதிவாசி வந்து வழக்கமாக வழியில் ஏதாவது ஒரு அனிமல்ஸ் அதெல்லாம் வரும்போதெல்லாம் டக்குன்னு சாமி மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிடுவான். அவன் ஏதோ அந்த அந்த டைப்பில் கும்பிடும்போது இந்த குழந்தைகளையும் சேர்ந்து கும்பிட சொல்லுவான். அப்போ அந்த அப்பா மட்டும் கும்பிட மாட்டார், அவர் வந்து சும்மார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், ஆனால் குழந்தையை கும்பிடுவாங்க. இப்போது ஹெலிகாப்டர் வந்துச்சு, அவன் கண்ணுகள்லாம் ரெடி பண்ணிட்டான், நேராக கீழே இறக்கிட்டு இருக்கிறான், சுட போகிறான். இப்போ அந்த ஆதிவாசி வந்து அந்த குழந்தைகிட்ட இப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ப்ரே பண்ண ஆரம்பிப்பான். உடனே குழந்தை அப்பாவை அப்படியே பார்க்கும், அப்பா ப்ளீஸ் எங்களுக்காக அப்படிங்கும். அது வரைக்கும் ப்ரே பண்ணாதால் அவரும் உட்காந்து ப்ரே பண்ணுவார். ஸோ சரி இப்போ மட்டும் இவர் ப்ரே பண்ண என்னடா ஆகிறப்போகுது, ஏன்னா மேலேருந்து வந்து சுட போகிறான், எங்கேயுமே ஓட முடியாது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து அந்த பாலைவன புயல் வீச ஆரம்பிக்கும். அந்த புயல் வீசினுடனேயுமே அந்த மண்ணை வந்து அப்படி தூக்கிட்டு சுற்றி 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 அந்த பாலைவன புயலில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து ஹெலிகாப்டர் வந்து வர முடியல, அது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் கண்ணை வச்சுக்கிட்டு அவன் அலம்போதுவான். அப்போ பைலட் சொல்லுவான், நம்மளும் சேர்ந்து செத்து போவோம், முதல்ல நம்ம தான் ஜாவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு வேறு வழியில் திருப்பிட்டு போகலாம் அப்படிங்கும்போது ரொம்ப அது ஆடுதுன்னு சொன்னோடனே வேறு வழியே இல்லாமல் அதுக்குள்ளே அந்த புழுதியில் வந்து இவங்க 3/4 அளவுக்கு ஆகிப்போகும். இப்போ அந்த ஹெலிகாப்டர் ரொம்ப ஆடி ஆடி அதுக்கப்புறம் பார்த்து வேறு வழியெல்லாம் திருப்பிட்டு போய் அப்புறம் இவங்க தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு காமிச்சு. ஸோ கிளைமேக்ஸ் எதிர்பாராத ஒரு இடத்துல ஒரு நேச்சர் ஒரு இயற்கை எந்த அளவுக்கு வந்து அந்த கடவுள் வழிபாடுங்கிறதையும் ஒன்று சொல்லி அந்த நேச்சர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ காமாட்சி அவர்கள் முதல் படத்துலேயே வந்து எனக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு படத்தை மைண்டுக்கு வர்ற அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். எல்லாரும் சொன்னாங்க அவன் எங்கே பார்த்தாலும் பிரச்சனையை கிளப்பான், டேய் பிரச்சனையை கிளப்பாதவன் மனிதனையும் கிடையாது, இன்னும் கல்லா மண்ணா அப்படியே இருக்காங்க. குற்றம் கண்ட இடத்தில்
விரலை நீட்டணும். குரல் கொடுக்காதவன் மனித பிறவி இல்லை. எது குரல் கொடு, சும்மா அவன் குரல் கொடுக்குறான், அர்த்தத்தோடு கொடுக்குறான். அவன் ஒரு ஒன்று பேசுகிறான்னா அது விஷயத்தோடு. இன் சமீப காலமாக அவன் பாட்டுக்கு அடி முழக்கம் விட்டுக்கிட்டே இருக்கான். எல்லா பிரச்சனையிலும் சரியாக இருக்கிறான். படம் இல்லைன்னு இப்படி ஒரு படம் எடுப்பானா? வேற ஏதாவது நல்ல நாள் குத்துப்பாட்டு போடலாம், இதை போட்டு அதை போட்டு படம் எடுக்கலாம். இல்லை, காட் இஸ் ஓன். ஒரு அவனுக்கு ஒரு சுயத்தன்மை இருக்கிறது, அதனால தான் மைக்கை பிடிச்சோன்னு பேசுகிறான். பயப்பில்ல, மடியில் கிணறு இருக்கா இல்லையே, அதனால் தெளிவாக இருக்கிறான் சுரேஷ் காமராஜ். ரொம்ப தெளிவாக இருக்கிறான். எதை பேசு என்ன ஆதாயம், நீ ரொம்ப எல்லாரும் பேசுவேன். ஆமாம், கிளற வேண்டும், இல்லைன்னா அது தெளிவடையாது. கிளறி உள்ளே என்ன இருக்குன்னு மட்டும் அது கீழே போகட்டும், கிளறி விடு. நீ பயப்படாத சுரேஷ். அவன் பயப்படவும் வேண்டாம், அவன் உயர மாதிரி அவன் ஓடி பிடிக்கலாம்னு பைக்கை பிடிச்சி கிளியில்னு கிழிச்சிட்டு இருப்பான். என்னதான் கிழிக்கிறாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கும், சும்மா இல்லை, ஒரு நியாயம் இருக்கும். அவன் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு படம் எடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஷாக், யாருக்கும் ஜெகனுக்கு உண்மையிலே ரொம்ப நாளாக யோசிப்பேன். பாவப்பட்ட ஜனங்க போட்டு நிற்க வைக்கிறாங்களே, இங்கே ரோடு ரோடாக இங்கே இங்கேருந்து நூறு நூறு அடியில் ஒரு பொண்ணு, நூறு அடியில் இன்னொரு ராம்பளம், நூறு அடி பாவமாக இருக்கும். இவன் எப்போ வர்றான்னு தெரியாது. ஏதோ ஒரு தலைவர் அவர் வர்றார், இல்லை பொறுப்புள்ள ஒரு மந்திரின்னு வச்சுக்கோங்க. அது எந்த மந்திரி எந்தமாதிரி அம்மா நின்று சொரிஞ்சிக்கிட்டு தண்ணி குடிக்க போகலாமா வேணாமான்ட்டு கடைசி இந்த வண்டி வருது, சிகப்பு விளக்கு போட்டு வண்டி வந்தோன்னு டாக்கு அனுப்பி, அது வேறு வண்டியாக இருக்கும். அவங்க குடும்பம் கொடுமையானது. இதை சொல்ல முடியலன்னு நான் நினச்சதை நீ சொல்ல வச்சிருக்கேன், அற்புதமாக சொல்லியிருக்கேன். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.